Hello friends, I am Saranya. Inik nam paaka po 10th standard maths chapter 4 exercise 4.2 12th sum. Construct a triangle PQR which is a base PQ equal to 4.5 cm, angle R equal to 35 degree and the median from R to RG equal to 6 cm. அப்படின் கொடுத்திருக்காங்க. இதில் என்ன பண்ணணும் நம்ம மீடியன் கண்டுபிடிக்கணும். மீடியன் நம்ம என்ன பண்ண போறோம், 2 ஆர்க்ஸ் டிரா பண்ண போறோம். மீடியனுக்கு எவ்வளோ ஆர்க்ஸ் டிரா பண்ண போறோம், 2 ஆர்க்ஸ் டிரா பண்ண போறோம். ஆல்டிடியூட்னா ஒரே ஒரு ஆர்க் தான். ஸோ அதில் ஒரு சம்மில் லென்த் ஆஃப் த ஆல்டிடியூடும் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால க்வெஸ்சனை கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, சம் போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரையாங்கிள் வரைவோம். அந்த ட்ரையாங்கிளோட நேம் என்ன ரஃப் டயக்ராமில், PQR. ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் போடணும். இந்த ரஃப் டயக்ராமில் ட்ரையாங்கிள் PQR. ஓகே, ஸோ PQR இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் PQR எங்கே போடுறதுன்னு? இங்கே பேஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வேல்யூஸ் எடுக்க போகிறேன். PQ 4.5ன்றதுனால நான் இங்கே PQ-வை 4.5ன்னு எழுதிட்டேன். கிளியர்? R எவ்வளோ டிகிரி? 35 டிகிரி. நெக்ஸ்ட் ஆர்ஜி, அந்த மீடியன் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 6 சென்டிமீட்டர். ஸோ இங்கிருந்து மீடியன் நம்ம கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு சென்டிமீட்டர்? 6 சென்டிமீட்டர். இந்த பார்ட்டை ஜின்னு அசியூம் பண்ணிக்கலாம். கிளியர்? இப்போ ஃபேட் டயக்ராம் போலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டிரா லைன் பிக்கு எவ்வளவு போடணும், 4.5 சென்டிமீட்டர் போடணும். ஸோ பிக்யூக்கு 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். பிக்யூ 4.5 சென்டிமீட்டர். ஸோ இது எல்லாமே பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். மீடியன், ஆல்டிடியூட், பைசெக்டார் அப்படின்னு மூணு பார்ட்டாக பிரியும். அது ஒரு ஒரு ஆர்க் பொறுத்து தான் அந்த வேல்யூஸ் மாறும். ஸோ மீடியன்னு 2 ஆர்க், ஆல்டிடியூட்னா சென்டரில் ஒரு ஆர்க், பைசெக்டார்னு அந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஆர்க்ஸ் வரும். அது நீங்கள் ஃபாலோயிங் வீடியோஸில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போடுறது மீடியன். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் சர்க்கிள் வரைக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைன் ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 35 டிகிரி. ஸோ இங்கே பீல வச்சு ப்ரொடெக்டர் ரிவர்ஸில் எடுத்து 35 டிகிரிக்கு நம்ம என்ன பண்ணும், மார்க் பண்ணும். 0, 10, 20, 30, 35. அக்யூட் ஆங்கிள்ன்றதுனால இந்த ஃபார்முல இங்கே வரும், 35 டிகிரி. கிளியர்? இப்போ லைன் ஜாயின் பண்ணலாமா? 35 டிகிரின்னு எழுதிக்கோங்க. இன்னொரு வாட்டியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. கிளியர்? ஸோ இதுக்கு வேல்யூ நீங்கள் எதாவது கொடுத்துக்கலாம், EF-னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேல்யூஸை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், 90 டிகிரி. ஃபாலோயிங் சம்ஸும் இந்த ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே சேம் தான். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. 90 டிகிரி வரைய போகிறோம். எங்கேருந்து வரைய போகிறோம், P லைனில் இருந்து ப்ரொடெக்டரை வைக்க போகிறோம். ஸோ ப்ரொடெக்டரை கரெக்டாக பிளேஸ் பண்ணுங்கள். வச்சிட்டிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணும், 90 டிகிரி வரையணும். ஸோ 90-னு இந்த பார்ட்டு நல்லா திரியுங்க, ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சாச்சா 90 டிகிரி. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த 90 டிகிரியும் இந்த பி லைனையும் கரெக்டாக ஜாயின் பண்ணும். ஓகே, ஸோ அது எக்ஸ்ட்ராவாக கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது எஃப்ஆ அசியூம் பண்ணிக்கலாம். கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். எதுக்கு? பிக்யூக்கு. ஸோ அதுக்கு பீலேருந்து மோர் தென் ஆஃப்க்கு நான் ஆர்க் கட் பண்ணும். பீலேருந்து மோர் தென் ஆஃப் எடுத்துட்டேன். ஸோ பீலேருந்து மேலே ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி பீலேருந்து கீழே ஒரு ஆர்க் கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஆர், கீழே ஒரு ஆர். அதே மாதிரி கியூலேருந்து இங்கே பாருங்கள், மேலே ஒரு ஆர்க், தெரியுதா உங்களுக்கு, கீழே ஒரு ஆர்க். இப்போ இந்த 2 ஆர்க்கு நான் என்ன பண்ணும், ஜாயின் பண்ணணும். எல்லா ஆர்க் கட் பண்ணிட்டீங்களா, ஜாயின் பண்ணலாமா? பாயிண்ட் வச்சு ஜாயின் பண்ணுங்க, அதே மாதிரி லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். ஓகே,
join panita vandirchu enakku values vandirchu ipo na enna pannum circle draw pananum circle draw pannum enna pannum the 90 degree line um idha 90 degree la the 90 degree line um the perpendicular bisector um enga meet agudho and the point own vechittu dot vechu own vechittu இப்ப மெஷர் பண்ணிட்டு சர்க்கிள் டிரா பண்ணும் எங்க மெஷர் பண்ணும் இங்க இருந்து பீக்கு பீக்கோ கியூக்கோ எதுக்கா ஒன்று மெஷர் பண்ணிக்கலாம் நான் பீக்கு மெஷர் பண்றேன் ஃபர்ஸ்ட் பீக்கு மெஷர் பண்றேன் பி மெஷர் தான் கியூலையும் இருக்கும் சேஞ்ச் ஆகாது அப்போ என்ன பண்ணும் இங்க இருந்து கரெக்டா வச்சு நான் சர்க்கிள் டிரா பண்ணும் எந்த மெஷரோ ரெண்டு மெஷரோ கரெக்டா தான் இருக்கும் வச்சுட்டு நான் இங்க பாருங்க தெரியும் நினைக்கிறேன் ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன் டிரா பண்ணிட்டேனா கரெக்டா வந்துச்சு அந்த சர்க்கிள் டச் ஆற மாதிரி எஸ் ஓகே இப்ப நான் என்ன பண்ணும் இப்பதான் நான் மீடியன் டிரா பண்ண போறேன் மீடியனுக்கு என்ன வேல்யூ எனக்கு கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ நான் ஸ்கேல் அண்ட் காம்பஸ் எடுத்துட்டு 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ண போறேன் தெரியுதா 6 சென்டிமீட்டர் நான் மெஷர் பண்ண போறேன் ஸ்கேல் அண்ட் காம்பஸ்ல தெரியுதா உங்களுக்கு ஸோ சர்க்கிள் முடிச்ச உடனே நம்ம ஸ்கேல் காம்பஸ் எடுத்து 6 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிக்கிறோம் பண்ணிட்டு அது எங்க இருந்து நான் ஜாயின் போடணும் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த சென்டர் பார்ட் நம்ம என்ன அசிம் பண்ணிக்கணும் ஜீன் அசிம் பண்ணிக்கணும் ஸோ இந்த ஜீல இருந்து நல்லா லெசன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பக்கம் ஒரு 6 சென்டிமீட்டர் அப்படியே அதுக்கு ஆப்போசிட் சைட் ஆஃப் த சர்க்கிள் 6 சென்டிமீட்டர் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் இந்த ஜீலேருந்து இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6 இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இது கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணும் ஃபர்ஸ்ட் நான் எங்கே ஜாயின் பண்ணணும்னு பாருங்களேன் இந்த சர்க்கிளோட எண்டில் இருந்தும் இங்கே நம்ம ஆல்ரெடி பி வேல்யூஸ் போட்டோம்ல அதில் ஜாயின் பண்ணணும் அடுத்தது எங்கே ஜாயின் பண்ணோம் இங்கேருந்து கியூவில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டீங்களா ஸோ இந்த பார்ட் நம்ம என்ன வச்சுக்க போகிறோம் ஆர் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஜாயின் பண்ணும் பீலேருந்து ஆர் அதுக்கப்புறம் எங்கே ஜாயின் பண்ணும் ஆர்லேருந்து கியூ இப்போ சென்டரில் நம்ம இந்த லைன்ஸை இங்கேருந்து வரைஞ்சதை டாட்டர் லைன்ஸில் ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ சென்டிமீட்டர் அது 6 சென்டிமீட்டர்னு எழுதிடுங்க கிளியர் இந்த ஆர்க்கு கூட நம்ம ஏதாவது எக்ஸ் ஒய்னு சொல்லி ஏதாவது ஒரு வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம் இங்க ஆர் போட்டதுனால இங்க ஆர் டேஷ் கிளியர் ஆனா இப்ப நம்ம இங்க எவ்வளவு டிகிரி எடுத்தோம் 35 டிகிரி எடுத்தோம்ல ஆர்ல இருந்து அவங்க எவ்வளவு சொல்லியிருக்காங்க 35 டிகிரி சொல்றாங்க ஸோ ஆர்ல இருந்து நான் இங்க மெஷர் பண்ணும்போது ப்ரொடெக்டர் வச்சு கியூல எனக்கு 35 டிகிரி ஃபால்ஸ் ஆகணும் ஆர்ல இருந்து இங்க எனக்கு 35 டிகிரி ஆர்ல இருந்து நான் மெஷர் பண்ணி 35 டிகிரி போடுறேன் ஸோ நான் ஆர்ல இருந்து மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த 35 டிகிரி எனக்கு கியூல டச் ஆகணும் அப்படி இருந்தாதான் எனக்கு சம் கரெக்ட் இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம் செக் பண்ணிக்கிறதுனா ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஆர்ல ப்ரொடெக்டரை பிளேஸ் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் ஆர்ல ப்ரொடெக்டரை கரெக்டாக பிளேஸ் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் கரெக்டாக நான் ஆர்ல ப்ரொடெக்டரை பிளேஸ் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் பிளேஸ் பண்ணால் எனக்கு கரெக்டாக அந்த லைன் வந்து 35 டிகிரி கியூவில் டச் ஆகுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ நான் போட்ட வேல்யூ வந்து கரெக்டு இப்படி தான் நம்ம இதை செக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க கேட்ட மீடியம் சம்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு கிளியர் தேங்க்யூ